திருப்பதி மலையில் நேற்று காலை சாமியை தரிசித்துவிட்டு 14 பக்தர்கள் டெம்போ டிராவலில் திருப்பதி மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது 6வது வளைவில் திடீரென்று சாலையோரம் இருக்கும் தடுப்பு சுவரின் மீது மோதிய டெம்போ டிராவல் விபத்துக்குள்ளானது. இதில் 14 பேர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் கொல்லாரிலிருந்து 14 பேர் திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக நேற்று முன்தினம் திருப்பதிக்கு வந்தனர். பின்னர் சாமியை தரிசித்துவிட்டு இன்று பக்தர்கள் அனைவரும் கேரள மாநிலத்திற்கு புறப்பட்டனர். திருப்பதி மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த வாகனம் 6வது வளைவில் திடீரென்று மலையோரத்தில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த சுவற்றின் மேல் மோதியதில் டெம்போ டிராவல் சாலையில் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 14 பக்தர்களும் காயமடைந்தனர். உடனடியாக அந்த வழியில் சென்று கொண்டிருந்த மற்ற பக்தர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததோடு பக்தர்களை வெளியில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அனைத்து பக்தர்களையும் மீட்டு திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். விபத்தை பற்றி அறிந்த TDDEO தர்மா ரெட்டி அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பான ட்ரீட்மெண்ட் வழங்க வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த விபத்தை பற்றி விசாரித்த காவல்துறையினர் ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், வளைவில் செல்லும் பொழுது வேகமாக சென்றதால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்துக்குள்ளானதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து நடந்த இடத்தில் பரிசோதித்த அதிகாரிகள் அனைத்து வளைவிலும் ஸ்பீட் பிரேக் பொருத்தப்படுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இம்மாதத்தில் 2 முறை விபத்துகள் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு டவுன் டாக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.